ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம், இன்று பாபா குழந்தைகளை பார்த்து கதைக்கின்றார். குழந்தைகளே, இப்போது உங்களை பற்றி யோசிப்பதை நிறுத்துங்கள். அதாவது, வரவிருக்கும் வேலையை பற்றி எந்த திட்டத்தையும் செய்யாதீர்கள். தந்தையின் உயர்ந்த சிறிமத் சான்றுடன் உங்கள் சுயமரியாதை ஆசனத்தில் அமர்ந்து மட்டுமே உங்கள் உலக நல பணிகளை செய்யுங்கள். பாருங்கள் குழந்தைகளே, கடந்த காலம் கடந்த காலம். அதை பற்றி சிந்திப்பதென்பது பேய்களை அழைப்பது போன்றதாகும். எனவே உங்கள் ஒவ்வொரு செயலையும் செய்வதில் நிறைய நேரத்தை வீணடிக்காதீர்கள். ஏற்கனவே நிறைய நேரத்தை வீணடித்து உள்ளீர்கள். இப்போது உங்கள் முன் நேரடியாக தந்தை வந்துள்ளார். மேலும் உங்களை நோக்கி சிந்திக்கும் வேலையை செய்கிறார். மேலும் எதிர்காலத்தில் உங்களுக்காக தந்தை சிறந்த திட்டமிடல் வைத்திருப்பதால் நீங்கள் உங்கள் மனதையும் புத்தியையும் ஈடுபடுத்தாமல், அதாவது தந்தை காரியத்தில் தலையிடாதீர்கள். தந்தையினுடைய காரியத்தில் தலையிட வேண்டாம். தந்தையின் மீது 100% நம்பிக்கை வைத்து சமர்ப்பணமாகுங்கள். பிறகு தந்தையின் அற்புதங்களை பாருங்கள். பரமபிதா பரமாத்மா, குழந்தைகளாகிய உங்கள் உத்தரவாதத்தையே தாமே எடுத்து கொண்டுள்ளார். நீங்கள் நிகழ்காலத்தில் இருங்கள், அதாவது உங்கள் சுய ராஜ்யத்தின் இருக்கையில் இருங்கள். உங்களை சுற்றி சக்தி வாய்ந்த அதிர்வுகளை பரப்புங்கள். 100% உங்கள் மீது கவனம் செலுத்துங்கள். எந்த நேரம் எந்த சக்தி தேவையோ அதன் உருவமாக மாறுங்கள். எல்லாவற்றிலும் உங்கள் சொந்த நலனை கருத்தில் கொள்ளுங்கள். குழந்தைகளே, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் கவலையின்றி இருக்க வேண்டும். எப்படி ஒருவனுக்கு அதிர்ஷ்ட லாபம் கிடைக்கின்றதோ சில காலம் கழித்து அந்த அதிர்ஷ்ட லாப சீட்டானது முழு பணமும் தனக்கு கிடைக்குமென்று அவனுக்கு தெரிந்தவுடன் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவன் வரும் பணத்தின் மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியாக இருக்கிறான். குழந்தைகளே, நானும் ஒரு ஆத்மாவே. எனக்கும் என் மனமும் புத்தியும் இருக்கிறது. எல்லாவற்றையும் ரசிக்கும் போது நான் என் இருக்கையில் இருப்பதால் அதிலிருந்து பிரிந்து இருக்கிறேன். நான் எப்போதும் சிவன். நான் ஒருபோதும் எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. ஆனால் இந்த உலகில் வாழும் குழந்தைகளாகிய நீங்கள், அதாவது 5 தத்துவங்களுக்கிடையில் இருந்தாலும் கூட அதன் தாக்கத்தால் பாதிக்கப்படுகின்றீர்கள். ஆனால் இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் இருக்கையில் அமர வேண்டும். நீங்கள் 5 தத்துவங்களுக்கிடையே வாழ்ந்தாலும் இந்த 5 தத்துவங்களின் கவர்ச்சியிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் வெற்றி பெற்று அனைத்து ஆத்மாக்கள் மற்றும் இயற்கையின் நலன்களை செய்ய முடியும். தந்தை இதை திறமையாக செய்வதற்காக அவர் உங்களுக்கு போதிக்கின்றார், கற்பிக்கின்றார். மேலும் சூட்சுமமான விஷயத்திலும் உங்களுக்கு உதவுகின்றார். உங்கள் மீது மட்டும் 100% கவனம் வையுங்கள். தந்தை உங்களுடன் இருந்தால் உங்களுக்கு தேவையான அனைத்தும் நடந்துவிடும், நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கான புருஷார்த்தம் கமெண்ட்ரி வடிவில், என் சுயமெல்லாம் உயர்ந்த
சிவதந்தை என்னுடையவராகிவிட்டார். அவர் என்னுடன் இருக்கின்றார். நான் சிவபாபாவின் தில்ரூபா குழந்தை. உலகில் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஒவ்வொரு சுழற்சியிலும் வெற்றி பெறுகின்றேன். வெற்றி என்பது என் பிறப்புரிமை. நான் சிவனின் ஆத்மாவின் மணமகள். நான் வலிமையான முயற்சி செய்பவள். என் வெற்றி நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணங்களோடு என் புத்தியை மும்முரமாக சுறுசுறுப்பாக வைத்திருக்கின்றேன். பலவீனமான எண்ணங்கள் சிறிதளவு கூட என் மனதினுள் நுழைந்து விடாத வண்ணம் என் மனதை பாதுகாத்து கொள்கின்றேன். உயர்ந்த சிவதந்தைதானே துணையாகவும் துணையாகவும் இருக்கின்றார். அவர் துணையாக இருக்கும் குழந்தைகளென்றால் அந்த குழந்தைகளிடம் எவ்வளவு போதை இருக்க வேண்டும்? ஆஹா, அதிக நம்பிக்கை, அதிக மகிழ்ச்சி. அதிக நம்பிக்கை, அதிக போதை. அதிக போதை, அதிக மகிழ்ச்சி. குழந்தைகளாகிய நாங்கள் சிவதந்தையுடன் நடனமாடுகின்றோம், பாட்டு பாடுகின்றோம். ஓம் சாந்தி.